வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச பச்சை சுண்டக்காய் வேர்க்கடலை சேர்த்து சட்னி தாங்க செய்கிறோம். இந்த மாதிரி முறையில் நம்ம செய்தோம்னாங்க கசப்பு சுவையே இருக்காதுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, ஆப்பம், பணியாரம், எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் சைடிஷாகவும் வச்சு சாப்பிடலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, வெறும் சாத்து கூட இந்த சட்னி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயோ இல்லாட்டினா நெய்யோ விட்டு பெரட்டி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. சட்னிக்கு வதக்கி வர்றதுங்க 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். 1/2 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்குங்க. இது வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்து எடுத்துக்கணுங்க. பாருங்க, வேர்க்கடலை இந்த பக்குவத்துக்கு வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு பச்சை சுண்டக்காய் எடுத்துருக்குங்க. இதையும் வதக்கிக்கலாம். பச்சை சுண்டக்காவை சேர்த்து வதக்கும் போதுங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் சேர்த்து வதக்கும் போதுங்க உங்களுக்கு அந்த தோல் வந்து பட்டு பட்டுன்னு வெடிக்கிற மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வதக்கும் போது சுண்டக்காயினுடைய தோல் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும், கலர் வந்து மாறி வரும்போது நீங்கள் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். சுண்டக்காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இது கூட 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 5-6 பூண்டுப்பல், காரத்துக்கு 6-7 வரமிளகாய், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ சின்ன வெங்காயம், பூண்டுப்பல், வரமிளகாயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட புளிப்பு சுவைக்கு வேண்டி 2 மீடியம் சைஸ் தக்காளி, இது கூடவே சிறிதளவு புளி சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம். இப்போ நல்லா சூடாரிச்சுங்க. மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டுங்க. தண்ணி சேர்க்காம மறைச்சிட்டு கடைசியாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சுங்க. வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி தாளிதம் சேர்த்துக்கலைங்க. ஏன்னா எண்ணெயில் வதக்கி அரைச்சி சேர்த்துக்கிறதுனால தாளிதம் சேர்த்துக்கல. நீங்கள் விருப்பப்பட்டால் தாளிதம், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிதம் சேர்த்துக்கலாம். பச்சை சுண்டக்காயினுடைய பயனை நம்ம பார்த்தோம்னாங்க. இதில் அதிகப்படியான இரும்பு சத்து நிறைஞ்சது, மூல நோயை சரி செய்கிறதுக்காகட்டும், நீரிழிவு நோயை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காகட்டுங்க, உடல் எடையை குறைக்க, அஜீரண சம்பந்தமான வயிற்றுப்புண் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இதில் நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு. இது எப்பப்போ உங்களுக்கு கிடைக்கிதோ அப்பப்போ சட்னியாவோ குழம்பாவோ சாம்பாரோவோ செய்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லதுங்க. இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச பச்சை சுண்டக்காய் வேர்க்கடலை சேர்த்து சட்னி செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.